ஹலோ நண்பர்களே, குவைத்தில் தவறான வழியில் பிறந்த குழந்தைய குவைத்தி வீட்டு முன்னாடியே போட்டுட்டு போன ஒரு மர்ம நபரை குவைத் போலீஸ் தேடிக்கிட்டு இருக்காங்க. அவர் யார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அடுத்து சால்மியாவில் இருக்கக்கூடிய பிளாக் 11 மற்றும் 12 திருமணமாகாத வெளிநாட்டவர்கள் இருந்தீங்கன்னா விரைவிலேயே உங்களை குவைத் போலீஸ் வந்து கைது செய்யலாம். என்ன காரணம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். குவைத்தில் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் 215 வெளிநாட்டவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. அவர்களெல்லாம் வந்து குவைத் போலீஸ் என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. வீடியோ முழுவதுமாக பாருங்கள். சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு. ஃபஸ்ட்டு குவைத்தில் ரொம்பவே அதிர்ச்சியளிக்கக்கூடிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, குவைத்தினுடைய தோஹா ஏரியாவில் குவைத்தி வீட்டு முன்னாடி ஒரு குழந்தை, பிறந்த குழந்தையை போட்டுட்டு யாரோ ஒரு நபர் வந்து போயிட்டார். குவைத்தி வந்து வெளியே கதவு திறந்து பார்க்கும்பொழுது ஒரு குழந்தை வந்து கிடந்திருக்கு. குவைத்தினுடைய உள்துறை அமைச்சகத்திற்கு உடனடியாக கால் பண்ணி அந்த குவைத்தி இந்த மாதிரி ஒரு குழந்தை வந்து கிடக்கு, பிறந்த குழந்தையாக இருக்குது, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனடியாக அங்கே விரைந்த மருத்துவர்கள் குழு வந்து அந்த குழந்தையை வந்து தற்பொழுது குவைத்தினுடைய மருத்துவமனையில் வந்து சேர்த்துருக்காங்க. குவைத்தில் இந்த சம்பவம் நடந்ததற்கு பிறகு குவைத்தினுடைய போலீஸ் அங்கே இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் வந்து ஆராய்ஞ்சிட்டு இருக்காங்க. அந்த குழந்தையை யார் போட்டுட்டு போனாங்க அப்படிங்கிறது தெரியாமல் குவைத்தில் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடப்பது ரொம்பவே அதிர்ச்சி ஏற்படுது. ஏன்னா குழந்தை, பிறந்த குழந்தைய ஒரு நபர் ஈவிரக்கம் இல்லாமல் போட்டுட்டு போகிறார் அப்படின்னா அந்த குழந்தை என்ன பாவம் செஞ்சுச்சு அப்படின்ட்டு தெரியல. குவைத்தில் இல்லீகலான முறையில் நடக்கக்கூடியவர்களால் தான் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்குது. விரைவிலேயே குவைத்தை சுத்தப்படுத்துவோம் அப்படின்ட்டு உள்துறை அமைச்சகம் தெரிவிச்சிருக்கு. அடுத்து குவைத்தினுடைய சால்மியாவில் இருக்கக்கூடிய பிளாக் 11 மற்றும் 12 இந்த இடங்களில் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஹவுசிங் வந்து நிறையா இருக்குது. இதில் வெளிநாட்டவர்கள் கம்பெனியில் இல்லாமல் இங்கே வந்து தங்கிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் கம்பெனியில் வந்து நாம் ஃப்ரீடமாக இருக்க முடியலை, நம்ம நினச்சதெல்லாம் செய்ய முடியலை அப்படின்னு சொல்லி இந்த இடத்திற்கு வரக்கூடிய நபர்கள் வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அங்கே தவறுகள் அதிக அளவில் நடப்பதாக குவைத்தினுடைய உள்துறை அமைச்சகம் மற்றும் போலீஸ்க்கு வந்து நிறைய கம்ப்ளைண்ட் போய் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. இதனால் நேற்று அதிரடியாக அந்த இடத்தையே சுற்றி வளைத்து சோதனை நடத்தினாங்க. இதில் நிறைய ஹவுசிங் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பார்ட்டிசின் போட்டு, அதாவது சின்ன சின்ன ரூமாக மாற்றி அதை எல்லாத்தையுமே வாடகைக்கு விட்டு பணம் சம்பாதிச்சிருக்காங்க. பல தொழில்கள் இந்த இடத்துல வந்து இல்லீகலான விபச்சார தொழில்கள்லாம் வந்து நடந்திருக்கு. திருமணமாகாத வெளிநாட்டவர்கள் தான் இந்த இடத்துல அதிகமாக வாடகைக்கு வந்து இருக்காங்க. அவங்க என்னத்துக்கு இங்கே வராங்க அப்படின்ட்டு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு. விரைவிலேயே ஃபேமிலி அல்லாத தனிநபர்கள் குவைத்தில் கம்பெனிகள் இல்லாமல் வெளியே தங்குவது தடை செய்யப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்பவே கவனமாக இருங்க. மூன்றாவது செய்தி, குவைத்தில் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் 215 வெளிநாட்டவர்கள் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்காங்க. 27,457 போக்குவரத்து விதிமீறல்கள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. செப்டம்பர் 16 செப்டம்பர் 23 மட்டுமே இது நடந்திருக்கு. இதில் 13 குவைத்தி சிறுவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதாவது டிரைவிங் லைசன்ஸே இல்லாமல் வாகனம் ஓட்டிய வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்காங்க. 92 திருடப்பட்ட வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. 114 வாகனம் மற்றும் பைக்கு, 22 பைக்கு வந்து இல்லீகலான முறையில் இயங்கியதாக சொல்லி குவைத்தினுடைய முனிசிபாலிட்டியிலேருந்து தூக்கிட்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யார், அதாவது டிரைவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு தற்பொழுது ஒரு பிரச்சனை என்னென்னா, நாம் என்ன கம்பெனியில் இருக்கோமோ அந்த கம்பெனியினுடைய விசா தான் நமக்கு இருக்கணும். அப்படி இல்லாமல் ஒரு கம்பெனியில் நமக்கு விசா அடிச்சுட்டு வேறு இடத்துல நம்ம வேலை பார்க்க முடியாது. அந்த மாதிரி பார்த்தாலும் இப்போ பிரச்சனை இருக்குது குவைத்தில். 4வது செய்தி, குவைத்தில் அதிக அளவில் திருமணங்கள் தற்பொழுது நடப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. 2021 பார்த்தீங்கன்னா 13,656 குவைத்திகள் தான் திருமணம் பண்ணியிருந்தாங்க. ஆனால் 2022 16,392 குவைத்திகள் வந்து திருமணம் செஞ்சுருக்காங்க. இதில் 60% குவைத்திகளை மட்டுமே கல்யாணம் முடிச்சிருக்காங்க. மீதம் இருக்கக்கூடிய சதவீதம் வந்து வெளிநாட்டவர்களை கல்யாணம் முடிச்சிருக்காங்க. அதாவது குவைத்திகள் வந்து வெளிநாட்டு பெண்மணிகளை கல்யாணம் முடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. அதே மாதிரி குவைத்திகள் வந்து முதல் மனைவி மட்டும்தான் குவைத்திகளாக இருக்கிறாங்க. நிறையா குவைத்திகளுக்கு இரண்டாவது மனைவி வந்து வெளிநாட்டவர்களாக இருக்கிறாங்க அப்படின்ட்டும் புள்ளி விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கு. அடுத்து குவைத்தினுடைய ஃப்ளைட் டிக்கெட் ரேட் பார்த்துருவோம். இது எல்லாமே நேரடி விமானங்களுக்கான டிக்கெட் ரேட்டு. குவைத் டு சென்னை பார்த்திங்கன்னா 7,350 ரூபா, அதாவது 30 KD வந்து விமான டிக்கெட் எடுத்துக்கிட முடியும். சென்னையிலேருந்து குவைத் போகணும் அப்படின்னா 12,950 ரூபாய்க்கு டிக்கெட் ரேட் இருக்குது. குவைத் டு திருச்சி பார்த்திங்கன்னா நேரடி விமானம் 8,550 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்துக்கலாம். திருச்சி டு குவைத் பார்த்திங்கன்னா 13,400 ரூபாய்க்கு எடுத்துக்கலாம். அதே மாதிரி திருவனந்தபுரம் டு குவைத் வந்து 18,300 ரூபாய்க்கும், குவைத் டு திருவனந்தபுரம் வந்து 15,000 ரூபாய்க்கும் டிக்கெட் ரேட் வந்து இருக்குது. மதுரையிலேருந்து நேரடி விமான சேவை இல்லை, அங்கேருந்து டிக்கெட் ரேட்டும் அதிகமாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் நம்புகிறேன். இன்னும் இது மாதிரியான என்னென்ன அப்டேட்லாம் உங்களுக்கு தேவைங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க.